ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. சின்னிக்கு திருமந்திரத்திலிருந்து அன்புடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பு கீழே இருக்கக்கூடிய அழகான 10 பாடல்கள் பார்க்க போகிறேங்க. முந்தைய பதிவுகள்லாம் பார்த்துருந்தோம் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திறனில். ஸோ இப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இறைவனே நம்மளை நாடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இறைவனை வழிபடக்கூடிய அந்த ஒரு திறனில் நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 10 பாடல்களினுடைய விளக்கம். அதாவது அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார், பேரே அன்புடைமை. ஸோ அன்போடு நீங்கள் இருந்தீங்கன்னா இறைவன் உங்ககிட்ட ஆட்கொள்ளப்பட்டு உங்களை நாடி வந்துடுவார் அப்படிங்கிறார். இந்த அன்பு அப்படிங்கிறது என்ன? இதற்கு காரண காரியங்கள் தேவையில்லை. எனக்கு இது நீ செஞ்சேன்னா எனக்கு உன்னை பிடிக்கும், செய்யலைன்னா எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் இல்லை. நான் உன்னை நம்பிட்டேன், எனக்கு மேலே அளவு கடந்த ஒரு அன்பு இருக்குது. நீ என்ன நடந்தாலும் சரி, நான் கேட்டது நீ கொடுத்தேனாலும் கொடுக்கலனாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு நீ மட்டும்தான் இருக்க, எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த புராண கதைகளில் கற்புக்கரசிகளாக சொல்லப்பட்ட அந்த பெண்கள் தங்களுடைய கணவன்மார்கள் மேலே வைத்திருக்கக்கூடியது அன்பு. அந்தால் மோசமாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கு அந்த கணவன் மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அன்பு. இப்படி நீங்கள் இறைவன்கிட்ட இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இறைவனார் உங்களை நாடி ஓடி வந்து உங்கள் கூடவே இருந்துருவார் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஏதாவது பாடல்களை அந்த ஒரு விஷயத்தை விளக்கி சொல்வதற்கு 10 பாடல்கள். 270வது பாட்டிலிருந்து 10 பாடல். ஸோ பாடல்கள்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுடைய தேவைக்காக, ரைட்? சரி, ஸோ முதல் பாட்டு 270வது பாட்டு. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதும் அறிகிலார், அன்பே சிவமாவதும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். ஸோ அன்பும் சிவமும் வேறு வேறு இல்லை, அதை நீ புரிஞ்சிக்காத வரைக்கும் நீ அறிவேட்டவனாக இருக்கே. புரிஞ்சிக்கிட்டே அப்படின்னு சொன்னால் அந்த அன்பும் சிவமும் ரெண்டும் ஒரே தன்மை தான். சாமிக்கும் அன்புக்கும் வித்தியாசமெல்லாம் கிடையாது. ஸோ சாமியை புரிஞ்சுக்கணுன்னா அதனுடைய தன்மையில் நீ மாறணும். இறையனுடைய தன்மை என்ன? அன்புன்னு சொல்லக்கூடியது. நீ அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீயும் அதுவும் ஒரே மாதிரி மாறிடுவீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார் பார்த்தீங்கன்னா. அடுத்தது, பொன்னை கடந்து இளங்கும் புலித்தோளினன், மின்னை கடந்து மிளறும் இளம்பிறை, துண்ணி கடந்து சுடுபடி ஆடினன், பின்னி கிடந்து என் பேரன்புதானே. அதாவது பொன் போல் இருக்கக்கூடிய நல்ல ஒளிமிக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு புலித்தோல் போத்திய அந்த ஒரு ஈசனானவன், மின்னி கிடந்தது மிளிரும் இளம்பறை. ஸோ அவர் மேலே சூடி இருக்கக்கூடிய அந்த ஒரு இளம்பறை வந்து அப்படி மினுமினுன்னு இருந்துதான். துண்ணி கிடந்த சுடுபொடி ஆடிக்கு, பொடி அவர் பொடி பூசியவன் தானே. ஸோ அந்த சுடுபொடி ஆடிக்கு ஸோ அவரை வந்து சாமியை வந்து விளக்கி சொல்கிறார், பின்னி கிடந்தது என் பேரன்பு தானே. அவன் மேலே இப்படிப்பட்ட அழகு கொண்ட அந்த ஒரு ஈசன் மேலே என்னுடைய பேரன்பு பின்னி கிடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ அந்தளவுக்கு எனக்கு வேறு எதுவுமே தெரியல, எனக்கு அவன் மட்டும்தான் இருக்குது, என்னுடைய கவனம் பூரா அந்த இறையனார் மேலே மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். என்பே விறகா இறைச்சி அறுத்துட்டு, என்பு அப்படின்னு சொன்னால் எலும்புன்னு அர்த்தம், இறைச்சிங்கிற நம்மளுடைய தோல். என்பே விறகா இறைச்சி அறுத்துட்டு பொன்போல் கணலில் புரிய வறுப்பினம். நீ வந்து இந்த யோக முறை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து இந்த எலும்பும் தோலும் அப்படி வாடி வதங்க நீ இப்போ சாம அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தேனாலும், அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி, நீ என்ன தான் பெரிய வெத்தக்காரனாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைன்னா, அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி அப்படி இல்லைன்னா, என்போன் மணியனை எய்த ஒண்ணாதே. ஸோ நான் பார்த்த மாதிரி அந்த சாமியும் உன்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி, எவ்வளோ பெரிய வித்தக்காரனை வேணாலும் இருந்துட்டு போ, அன்புங்கிறது இல்லைன்னா நான் பார்த்த மாதிரி சாமி உன்னால் பார்க்க முடியாது அப்படின்ட்டு. ஆர்வம் உடையவர் காண்பார் அறந்தனை. ஸோ சாமி பார்க்கணுங்கிறது ஃபஸ்ட்டு உனக்கு ஆர்வம் வேணும். ஆர்வம் உடையவர் காண்பார் அறந்தனை, ஈரம் உடையவர் காண்பார் இணையடி. ஸோ ஈரம்ங்கிறது இந்த இடத்துல அன்பு, எம்பத்தி. நம்ம அடுத்தவனை பார்த்த ஐயோன்னு அப்படின்னு வருத்தப்படுறோம், அந்த அதுதான் ஈரம். அந்த மனசில் ஈரம் இருக்கணும், இறுகின்னு கல் போல் இருக்கக்கூடாது. ஈரம் உடையவர் காண்பார் இணையடி, பாரம் உடையவர் காண்பார் பவம்தனை. பவம் அப்படின்னு சொன்னால் பிறவிக்கடல்னு அர்த்தம். பாரம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய இச்சைகள், ஈசன் மேலே இருக்கக்கூடிய அந்த இச்சைக்கு மீறி இந்த உலகத்து மேலே இருக்கக்கூடிய இச்சைகள். அப்படி இருக்கக்கூடியவர் காண்பார் பவம்தனை, பிறவிச்சூழலில் அவங்க வந்து நீந்திக்கிட்டே இருப்பாங்க. கோர நெறிகொடு கொங்கு புக்காரு, காட்டுக்குள்ளே போனால் வழி தெரியாமல் இது தவறி சுற்றுறோம் பார்த்தீங்களா, அதுபோல் அந்த ஒரு மனசில் அன்பில்லாதவர்களுக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இறக்கவும் பிறப்போம், இறக்கவும் பிறப்போம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பாட்டு, என் அன்பு உருகி இறைவனை ஏற்று. நீ என்னென்னலாம் சொல்லி சாமியை கூப்பிட்டு பாராட்டினா என்ன, என் அன்பு ஏத்துமின் இறைவனை, என் அன்பு உருகி இறைவனை ஏத்துமின், முன்னன்பு உருகி முதல்வனை நாடுமின். எல்லாத்திற்கும் முன்பாக இருக்கக்கூடிய அந்த அன்பான அந்த ஒரு விஷயம். ஸோ சாமி மேலே அந்த ஒரு அகங்குளிருந்து அத்தானாக அப்படி பொங்கணும், அத்தானாக வரணும். ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி பயனில்லை. நீ ஆர்டிஃபிஷியலாக சொல்லி என்ன சொல்லி சாமியை போட்டுருந்தேனாலும் அதனால் ஒரு யூஸும் கிடையாது. அதனால் என்ன யூஸு? ஒன்றும் கிடையாது. தானாக வரணும், அந்த அகங்குளிருந்து அப்படி வரணும். முன்னன்பு உருகி முதல்வனை நாடுமின்,
பின்னன்பு உருகி பெருந்தகை நந்தியும் தன்னன்பு எனக்கே தலை நின்றவாறு. ஸோ அப்படி நீ நடந்தேன்னா இறையனாரனுடைய அன்பு முழுக்க முழுக்க உங்கள்கிட்ட வந்து சேர்ந்து அவனுடைய தன்மையாகவே உங்கள்கிட்டையும் அது அப்படி அப்படியே நிலச்சி நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் அன்பு எனக்கே தலை நின்றவர் அப்படி தான் நானும் நின்னேன் அதுபோல் உனக்கும் நடக்கும் அப்படின்ட்டு. எவ்வளோ அழகாக இருக்கு, ஏதோ குழந்தை பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லியிருக்காருங்க பாட்டு உண்மையாலுமே. தான் ஒரு காலம் சயம்பென்றெண்ணி, இந்த இடத்துல சயம்பு அப்படிங்கிறது வந்து சுயம்பு அப்படிங்கிறதுனுடைய அந்த எனக்கு இலக்கணத்தில் என்ன வாழ் தெரியல. தான் ஒரு காலம் சயம்பென்று ஏத்தினும் வான் ஒரு காலம் வழித்துணையாய் நின்று. ஸோ அவர் தான் வந்து எப்போ வந்தார் எங்கே வந்தார்னு தெரியாது, இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது எப்போ வந்து எது ஒன்று ஆனால் இருக்குது சுயம் அது தானாக தோன்றியது, அது எப்பவுமே இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. வான் ஒரு காலம் வழித்துணையாய் நிற்கும், இந்த வெளிப்பயணமெல்லாம் போகும்பொழுது வானில் நட்சத்திரத்தை ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பார்த்திங்களா, எங்கே போனாலும் அந்த நட்சத்திரம் இருக்கும். அதுபோல் எப்பவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈசன் வந்து நமக்கு எப்பவுமே அந்த வழித்துணையாக எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கார். அவர் சுயம்பு எப்போ வந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் பர்மனெண்ட்டாக இருக்கார். எப்படி நமக்கு வந்து அந்த வழித்துணையாக கூட அந்த வான் நட்சத்திரம் வருதோ அதுபோல் இறையனாரும் நமக்கு எப்பவுமே துணையாக இருந்துக்கிட்டே இருப்பார். தேன் ஒருபால் திகழ் கொன்ற கொன்றை அணிந்த சிவன், தேன் ஒருபால் அப்படின்னு சொன்னால் உமையவளை ஒரு பாகம் கொண்ட கொன்றை மலர் அணிந்த ஈசன் தான் ஒரு வண்ணம் என் அன்பில் நின்றானே. நான் எப்படியெல்லாம் நினச்சனோ சாமி அப்படியெல்லாம் என் கண்ணுக்கு தெரியறான், சாமி பார்த்தா போதும் நான் எப்படி நினச்சனாலும் சாமி என் கண்ணுக்கு தெரியும் அவ்வளோதான். நீங்கள் கல்லும் மண்ணும் மட்டை எதை நினச்சிங்கனாலும் சாமி அது போல் உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு அது மேலே அன்பு வச்சு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், பார்க்கக்கூடியதற்கேற்ற மாதிரி இது இருக்குது. இப்போ இறைவனுக்கு ஒரு உருவுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நான் எப்படியெல்லாம் பார்க்கணும் சாமி எனக்கு அப்படியெல்லாம் தெரியும் அவ்வளோதான். அது அடுத்த பாட்டு. முன் படைத்த இன்பம் படைத்த முதலிடை அன்பு அடைத்து எம்பெருமானை அறிகிலர் வான் வன்பு அடைத்து இந்த அகலிடம் வாழ்வினில் அன்பு அடைத்தான் தன் அகலிடம் தானே. அதாவது முன்பு படைத்தான் எல்லாத்தையும் படைத்தாங்க, இன்பம் படைத்த முதலில் ஸோ அதில் இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்து படைத்தார். அன்பு அடைத்தான் எம்பார் பெருமானை அறிகளில் இத்தனையும் படைத்து தான் எப்படி இருந்தார், அன்பின் சுரூபமாக இருந்தார். ஆனால் அவரை புரிஞ்சிக்கல, இதில் இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு உங்களுக்கு வேணும், இது எல்லாமே சுகமாக தெரியுது, இதெல்லாம் படைத்த அந்த ஒரு இறைவன் ஒரே ஒரு சுரூபத்தை தனக்கு எடுத்துக்கிட்டார். அன்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சுரூபம் அதை யாரும் பிடிச்சிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. வன்பு அடைத்து இந்த அகலிடம் வாழ்வினில் வன்பு அடைத்த அப்படின்னு சொன்னால் உறுதியாக இந்த அகலிடம் வாழ்வின் அகலிடம்னா மிகுந்த பறந்து விருந்து இருக்கக்கூடிய ஒரு இடம், இந்த பறந்து விருந்து இருக்கக்கூடிய இடத்துல உறுதியாக நீங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சா அன்பு அடைத்தான் தன் அகலிடம் தானே. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பு அந்த அன்பாகவே அவன் இருக்கான், அதை நீங்கள் உணர்ந்து நீங்களும் அது மாதிரி ஆனீங்கன்னா போதும், நீங்களும் உறுதியோடு இந்த இடத்துல நீண்ட ஒரு பெருவழியில் நீங்களும் எப்பவுமே இறைநாரோட இறைநாராகவே உங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது வரைக்கும் ஒரு பயணம் இல்லை. ஸோ இந்த உறுதியான இந்த ஒரு இடத்துல இந்த வாழ்வு அப்படிங்கிறது வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், அன்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்தா அப்படிங்கிறது ஓதும். அடுத்த பாட்டு. கருத்தூர் செம்பொன் செய் காய்கதிர் சோதி, கருத்தூர் அப்படின்னு சொன்னால் நல்ல புரிதலுக்கு ஏற்றார் போல் சொல்லக்கூடிய செய்தி. செம்பொன் செய் காய்கதிர் சோதி, அதுபோல் எப்படி இந்த தங்கத்தை ஊறுக்கும் பொழுது அது எப்படி எப்படி தக்க 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 தக்கன்னு இருக்குது, அதுபோல் நல்லா கருத்து ஊனி இருக்கக்கூடியதான், நல்லா அந்த மாதிரி பொன் போல் மிளிரக்கூடிய அளவுக்கு மனசில் நல்ல ஊனிப்பதியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கருத்தை. இருத்தியும் வைத்தும் இறைவன் என்று ஏத்தியும், ஸோ சாமியை வந்து எப்படியெல்லாம் மனசில் நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இது சாமி இது சாமின்னு சொல்லி போற்று என்று ஏத்தியும் அருத்தியுள் ஈசனை அருளல் வேண்டில் விருத்தி கொடுத்துடும் விண்ணவர் கோனை. ஸோ நீங்கள் இப்படி தான் சாமியை கும்பிடணும்னு அவசியம் கிடையாது, சாமி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே திருத்தமான அந்த ஒரு மனோநிலையில் நீங்கள் எப்படி வேணாலும் சாமியினுடைய உருவத்தை என்ன வழிமுறை வேணாலும் வச்சுக்கங்க, அங்கே அதெல்லாம் முக்கியமே கிடையாது. அருத்தியுள் ஈசனை அருளல் வேண்டி நீ தான் என்னை காப்பாதன் எனக்கு வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த அர்ப்பணிப்போடு அந்த அன்போடு நீங்கள் இருக்கும் பொழுது விருத்தி கொடுத்தடும் விண்ணவர் கோனை, அவ்வளோதான். நீ வளர்வதற்குண்டான எல்லா விருத்தியும் அந்த விண்ணவர் கோன், விண்ணவருங்கிறது தேவர்கள், கோன்னா அரசன். ஸோ அவர்களுக்கு இன்னவர்களுக்கே அரசராக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈசனுடைய அருள் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் சிம்பிள் அப்படின்ட்டு, அவ்வளோதான். அடுத்தது நித்தலம், நித்தலம்னா எப்பவுமே துஞ்சும், துஞ்சும்னா துக்கப்படுறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல இறப்பு, ஏன்னா அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்கும்போது நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன். ஸோ இறப்பு பிறப்புங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, இதை செய்தவனும் இறைவன் தான். வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள், இப்படி தான் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா, இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை, நான் வந்தேனா போகிறேன் போனேன்னா திரும்பி வரப்போகிறேன் இது உங்களுக்கு தெரியுது. இச்சையுள்ளே வைப்பர் எந்தை பிரான் என்று நச்சியே அண்ணலை நாடுகிறார். ஸோ சாமி மேலே ஆசையை வச்சோம், இச்சைங்கன்னா விருப்பம், சாமி மேலே ஆசையை வச்சுக்கிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த பிறப்பிறப்புங்கிற சுழற்சி எங்கிட்டிருந்து மீண்டி போகிறோம். ஆனால் அதை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உலக இச்சைகள் மேலே ஆசையை வச்சுக்கிட்டு இங்கே வரவும் போகிறவும் வரவும் போகாமல் இருந்துகிட்டே இருப்போம். ஸோ செய்யக்கூடியது ஒரே ஒரு இதுதான்,
சாமி மேலே விருப்பத்தை வை, வேலை முடிஞ்சது உனக்கு இந்த பிறப்பிறப்பான அந்த சுழற்சி இருக்காது, துன்பம் இருக்காது, ஆனால் அதை விட்டு போட்டு மத்த எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பாட்டு பாருங்களேன், கடைசி பாட்டு 279வது பாட்டு. அன்பின் உள்ளான், ஸோ அன்பாக இருக்க, அன்பு போலவே அவன் இருக்கான். அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உள்ளான், ஸோ நம்மளுடைய உடல்லையும் அன்பு மட்டும்தான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது காட்டி சுட்டி காட்டுவதற்கு எதுவும் இல்லாத அன்பாக தான் வந்து இருக்கானான்னு கேட்டால், இல்லை உடலாய் உள்ளான், புறத்தே உடலாய் உள்ளான், இந்த உடல் மாதிரி இது எல்லாமே சாமியினுடைய சுரூபம் தான், புறத்தே உடலாய் உள்ளான், முன்பின் உள்ளான், நமக்கு முன்னாடி இருந்தான், நம்ம இல்லைனாலும் நமக்கு பின்னாடி இருப்பான், அவனுக்கு வந்து அழிவே கிடையாது, எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கான். முன்பின் உள்ளான் முனிவர்க்கும் பிரான், எல்லாம் தெரிந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவதற்கு சொன்னவர்களுக்கே ஆதியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கே அவர்களையே அவர்களுக்கு முதற்கண் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு முனிவர்க்கும் பிரான், அவன் அன்பினுள் ஆகி அமரும் அரும்பொருள். ஸோ இப்பேற்பட்ட அந்த ஒரு இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே போய் உட்காருது, அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றே ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் ஆட்கொள்ளப்பட்டு உட்காருது. அவன் அன்பினுள் ஆகி அமரும் அரும்பொருள், அன்பினுள்ளார்க்கே அணைதுணையான். ஸோ அன்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு அவன் தானோடு அணைச்சி எடுத்துக்கக்கூடிய ஒரு துணை போல் இருக்க முடியும். எப்படி ஒரு ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனையால் இருக பற்றி அவளை வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, ஒரு தாய் எப்படி தன்னுடைய சேயை வந்து இப்படி அருகப்பற்றி நல்லபடி பாதுகாப்பு வச்சுட்டுருக்கா, அதுபோல் அன்புள்ளவர்களை இறைவன் தன்னோடு சேர்த்து வச்சுட்டு அவர்களுக்கு துணையாக நிற்பான் அப்படின்னு சொல்லி. ஸோ ட்ரிக்ஸ் இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லிட்டு இதுக்கு மீறி என்ன பெரிய ஒரு ட்ரிக் சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் எவ்வளோ வேணாலும் உளுந்து உளுந்து சாமி விட்டு ஒரு பயணம் இல்லை, எப்போன்னா உங்கள் மனசில் அதற்குண்டான அன்பு இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்புனா என்னன்னு முன்னாடியே பார்த்தோம், அது இல்லைன்னா உளுந்து உளுந்து சாமியை கும்புறதுனால ஒரு பயணம் கிடையாது. அன்போடு இருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு, நீங்கள் சாமி என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் கும்பிட்டுக்கலாம், சாமி என்ன உருவில் வேணாலும் கும்பிட்டுக்கலாம், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், அந்த ஒரு வார்த்தையே நீங்கள் வந்து அன்போடு ஒரு வார்த்தை அவங்கள கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதும், அவ்வளோதான், மற்றபடி கேட்குறது வேறு எதுவுமே கிடையாது. ரைட், ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. திருமதர் பதிவு போக போக ரொம்ப ஆழமாகவும் அதிசயமாகவும் சுவாரஸ்யமாகவும் நிறைய செய்திகள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இனி போக போக இரண்டாம் தந்திரம் வரும்பொழுதுலாம் இன்னும் நம்ம நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த வித்தை முறைகள்லாம் அதில் வர ஆரம்பிக்கும் அப்படியே. ஸோ அப்படியே ஒன்றா பார்த்துட்டே வரலாம். ரைட், ஸோ இதை இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்தோம், ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் அவங்க இடத்துல நன்றி.